இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் விபத்தில் நொறுங்கிய ரஷ்ய ராணுவ விமானம் மேலதிக செய்திகள் என்ன கடும் தாக்குதல் நடத்தும் ரஷ்யா அதிக அளவில் ட்ரோன்கள் தயாரித்து எதிர் தாக்குதல் நடத்த யுக்ரைன் திட்டம் காசாவிற்குள் கூடுதல் உதவி பொருட்கள் வழங்க அனுமதிக்குமாறு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஐநா பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல் ரஷ்யாவின் பெல்கோரட் பகுதியில் அந்நாட்டின் ராணுவ விமானம் ஒன்று வெடித்து சிதறியுள்ளது தங்களின் ராணுவ விமானத்தை யுக்ரைன் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது எப்லோனோவா கிராமம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மாஸ்கோவிற்கு அருகிலுள்ள விமான தளத்திலிருந்து பெல்கொரட்டை நோக்கி இந்த விமானம் பயணித்ததாகவும் அந்த விமானத்தில் யுக்ரைன் போர் கைதிகள் அறுபத்தி ஐந்து பேர் இருந்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்த யாரும் உயிருடன் இல்லை என்று உள்ளூர் மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் தங்கள் நாட்டை சீர்குலைக்க விமான விபத்தை ரஷ்யா பிரச்சாரமாக பயன்படுத்த முயற்சிப்பதாக யுக்ரைன் எச்சரித்துள்ளது விமானம் விபத்துக்குள்ளான வீடியோவை பிபிசி இராணுவ நிபுணர்களிடம் காண்பித்தது அவர்கள் விமானம் சொட்டு வீழ்த்தப்பட்டது போல் உள்ளதாக கூறியுள்ளனர் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் தொடர்பாக வெளிவந்த தகவல்கள் குறித்து சுயாதீனமாக உறுதி செய்யப்படவில்லை யுக்ரேனுக்கு மிகவும் தேவைப்படும் பீரங்கி குண்டுகளை வழங்க ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு பெரிய ஆயுத ஒப்பந்தத்தில் நேட்டு அமைப்பு கையெழுத்திட்டுள்ளது கடந்த ஆண்டு இறுதியிலிருந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வருவதால் யுக்ரைனின் ஆயுத கையிருப்பில் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் புதிய நிதி தொகுப்பு மற்றும் ஆயுதங்களை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நேரத்தில் நேட்டோ தனது ஆதரவை யுக்ரைனுக்கு வழங்கியுள்ளது இதனிடையே யுக்ரைனுக்கு உதவும் வகையில் வரும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஆறு சி கிங் ஹெலிகாப்டர்களை ஜெர்மனி வழங்க இருக்கிறது வான் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ஜெர்மனி அமைச்சர் கூறினார் இந்நிலையில் வடகிழக்கு யுக்ரைனில் உள்ள கார்கிவ் மற்றும் கியவ் போன்ற நகரங்கள் மீது நேற்று ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் நூற்று முப்பது பேர் காயமடைந்தனர் இந்த போரில் ட்ரோன்கள் இருதரப்புக்கும் முக்கிய ஆயுதமாக மாறியுள்ளன ட்ரோன்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கவும் அதனை இயக்க பயிற்சி பெறவும் யுக்ரேனியர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள்

யுக்ரைனின் தேசிய பாதுகாப்பு படையின் பதினோராவது பிரிவை பார்வையிட எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவை பணி பணியல்ல ராணுவமயமாக்கப்பட்ட இந்த அறைதான் அது அவர்கள் இந்த தாக்குதல் ட்ரோன்களை இயக்குவதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த போரில் இவை அடிப்படையான கொடிய மற்றும் முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று எங்களுக்கு தெரிந்த இடத்திலிருந்து பல எதிரி ட்ரோன்கள் பறந்ததாக எங்களுக்கு இப்போது தகவல் கிடைத்துள்ளது அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்த நமது ட்ரோன்களும் தற்போது அங்கு பறந்து செல்ல உள்ளன பகுதிக்குள் அந்த ட்ரோன் ஏவப்பட்டது சில கிலோமீட்டர்களுக்கு தனது இலக்கை அடையாளம் காண்கிறார் ஒரு கட்டடத்தில் அவர் வைத்திருப்பது போலவே ரஷ்ய பிரிவு பயன்படுத்திய ட்ரோன் ஆண்டனா உள்ளது அது அங்கு மோதி வெடித்து சிதறுகிறது இந்த தேடுதல் மற்றும் அழித்தல் செயல்முறை ரஷ்யர்களை போரில் பின்னடைய செய்துள்ளது ஆனால் ரஷ்யர்களும் இங்கே அதனையே செய்கிறார்கள் கலையிழந்த வாழ்க்கை கெர்சான் நகர தெருக்களில் காணப்படுகிறது இங்கு சுதந்திரம் என்பது நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்த ஒன்று போன்ற உணர்வு ஏற்படுகிறது பலரும் இங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் கிழக்கு கரைப்பகுதியை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது நீப்ரோ நதி அமைதியாக காட்சியளிக்கிறது ஆனால் படையெடுப்பாளர்கள் தொடர்ந்து கவனிக்கின்றனர் பின்னர் தாக்குதல் நடத்துகின்றனர் சில யுக்ரேனிய துருப்புகள் ஆற்றின் எதிர் கடந்துள்ளனர் ஆனால் அது போரில் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இந்நாட்களில் வணிகங்கள் பரபரப்பாக இல்லாவிட்டாலும் சற்றே அமைதி நிலவுவது இலைப்பாறும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்துகிறார்கள் குண்டுகள் ஷாப்பின் வந்து விழும் அப்போதுதான் அவரது காஃபி மிஷினில் குண்டு துடைத்திருப்பதை பார்க்க முடிந்தது வாடிக்கையாளர்கள் வெளியே செல்லும் போது சில நேரங்களில் சில வாக்கியங்களை எழுதுகிறார்கள் அதில் ஒன்று நாங்கள் வெல்ல முடியாதவர்கள் என்பது ரஷ்யர்கள் மிக அருகில் இருந்தாலும் அந்த வாக்கியம் சொல்வது சரியானது என்று கெர்சான் நம்புகிறது இரு தனி நாடுகள் தீர்வு வெறுப்பு மற்றும் வன்முறையின் முடிவில்லா சுழற்சிகளுக்கு ஒரே பதில் என்று கூறியுள்ள ஐநா பொதுச் செயலாளர் குட்டீரஸ் குட்டிரஸ் இத்தீர்வை இஸ்ரேல் நிராகரித்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் வழங்கும் இந்த தொகுப்பில் வரும் சில காட்சிகள் உங்களுக்கு மன சங்கடத்தை அளிக்கலாம் என எச்சரிக்கிறோம் இந்த போரில் இஸ்ரேலுக்கு மிக மோசமான நாள் ஒரு குடும்பத்திற்கு இருண்ட நாள் காசா எல்லைக்கு சென்ற படையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ரிசர்வ் வீரர் சர்ஜன் ஹார்டர் கபலுக் தனது குடும்பத்தினருக்கு தெரியாமல் போர் முன்னரங்கிற்கு வந்தார் பெற்றோரை பார்த்துக் கொள்வதாக வாக்குறுதி அளித்து சகோதரர் வெளியனுப்பினார் அவர் இருந்தார் அவர் சென்றது எங்களுக்கு தெரியாது அவர் என்ன செய்கிறார் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது கண்ணிவெடிகளை பதித்துக் கொண்டிருக்கும் போது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் இருபத்தி ஓரு பாதுகாப்பு படை வீரர்கள் நேற்று உயிரிழந்தனர் இஸ்ரேலுக்கு இது புதிய இழப்பு இஸ்ரேலிய அரசுக்கு மக்களிடம் இருந்து புதிய வகையான அழுத்தம் கடந்த அக்டோபரில் நடந்த ஹமாஸ் தாக்குதல்களால் ஏற்பட்ட காயங்கள் காசாவில் சிக்கியுள்ள நிலையால் இன்னும் ஆறவில்லை இந்த புதிய போரின் தாக்கத்தை நினைவுபடுத்துகின்றன நாங்கள் ஒரு நியாயமற்ற யுத்தத்தின் மத்தியில் இருக்கிறோம் இந்த போரில் கான்யூனிஸ் நகரை சுற்றி வளைத்தது உட்பட பெரிய சாதனைகள் உள்ளன ஆனால் மிக கடுமையான இழப்புகளும் உள்ளன யூனிஸ் நகரம் இப்போது இஸ்ரேலின் தாக்குதலின் மையமாக உள்ளது இந்நகரின் நிலத்தடி சுரங்கப்பாதைகள் ஹமாஸ் தலைவர்களுக்கு புகலிடமாக உள்ளது காசாவில் போர் தொடங்கி மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் இஸ்ரேலின் ராணுவம் இன்னும் கட்டுப்பாட்டிற்காக போராடி வருகிறது இங்கு இஸ்ரேல் ராணுவத்தினர் ஹமாஸ் குழுவை தேடுகிறார்கள் பாலத்தீனர்கள் பாதுகாப்பை தேடுகிறார்கள் கான்யூனிஸில் வசிப்பவர்கள் போர் காரணமாக தெற்கு பகுதிக்கு விரட்டப்பட்டனர் நோயாளிகளால் நிரம்பிய நகரின் முக்கிய மருத்துவமனை இப்போது இஸ்ரேலிய படைகளால் சூழப்பட்டுள்ளது பெரும்பாலான மருத்துவ பணியாளர்கள் வெளியேறிவிட்டனர் ஒரு சில மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர் நிலைமை பேரழிவை விட மோசமாக உள்ளது வெளியேற வழியில்லாத குடும்பத்தினர் இறந்தவர்களை மருத்துவமனைக்கு வெளியே மணலில் புதைத்து வருகின்றனர் இஸ்ரேலியர்களுக்கு போர் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக தெரிகிறது காசா மக்களுக்கு வாழ்க்கையே தொலைந்தது போல இருக்கிறது நவம்பர் மாதம் நடக்கவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக களமிறங்கவுள்ள வேட்பாளர் போட்டியில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு மற்றொரு வெற்றி கிடைத்துள்ளது ஹம்ஷர் மாகாணத்தில் நடந்த ஆரம்பப் போட்டியில் தனது எதிர்த்தரப்பு வேட்பாளர் நிக்கி ஹாலேயை விட கூடுதல் வாக்குகள் பெற்று ட்ரம்ப் வென்றுள்ளார் அதேவேளையில் அதிபர் தேர்தல் வேட்பாளர் போட்டி இன்னமும் முடியவில்லை என்று நிக்கி ஹாலே தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே